Hello guys, நான் தான் உங்க B man. So ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து திரும்ப B farm வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன் அப்படினா இந்த எபிசோட்ல நம்ம மெயினா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு tree farm ஒரு sugar cane farm பண்ண போறோம். இது ரெண்டுத்துக்குமே slime block and honey block 7ன்றனால நம்ம வந்து honey farm பண்றோம். எங்கடா இங்க இந்த பீஸ காணோம். அடடோய். சோ அந்த ரெண்டு பீஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. एक्चुअली இப்ப 3 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது ரெண்டுமே இந்த honey block குள்ள கிடக்குது. சோ இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இது எல்லாத்தையும் farm பண்ணிட்டு தான் நான் வந்து அடுத்த வேலைக்கு போறோம். ஏனா நிறைய பீஸ் farm பண்ணதுக்கு அப்புறம் ஈஸி ஆயிடும் வேலை. அதனால நான் எல்லா பீஸும் farm பண்ணனும். So officially I am B man of hardcore K. அவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே பிரீட் பண்ணி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, இந்த இடத்தோட கிளம்பலாம். ஆல்ரைட் गाइस, இப்போ பாருங்க. அதாவது பாத்தீனா இது ஃபுல்லா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீனா B இருக்குது. சோ இப்போதான் நான் இந்த ஃபார்மை வந்து இப்போ நான் கட்டி முடிச்சலாம் அப்படினு இருக்கேன். ஐ மீன் ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் வந்து இப்போ ஃபுல்லா கட்டி முடிச்சலாம் இருக்கேன். சோ அதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நான் இப்படி டக்கற எடுத்துக்கறேன். ஓகே டன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து டிராப்பர் வேணும். டிராப்பர் தானே ஒரு பிளாக் விட்டு அப்படியே சுத்தி கட்டணும். ஓகே. சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா இந்த ஹாப்பர் எடுத்து இதுக்குள்ள இப்படி போற மாதிரி வெச்சிரணும். ஓகே, இதை சுற்றி இப்படி வச்சிடணும். டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டிஸ்பென்சர் எடுத்துக்கணும். டிஸ்பென்சர் எடுத்து இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ இங்கே இங்கே அப்புறம் இங்கே 1 2 3. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டர்ட் எடுத்து இந்த ஃப்ளவருக்கு மேலே எல்லாத்துலேயும் வச்சிடணும். 1 2 3. டன். அப்படி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் நான் பீ ஹைவ்ஸை மட்டும் வச்சுனா வேலை முடிஞ்சுது. ஓகே ஓகே ஆல்ரைட். ஸோ இந்த ஃபார்மை கட்டி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இதை உடச்சி விட்டா இட் ஷுட் பி ஃபைன். ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே டன். ஆமாம் கைஸ், இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. டன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம்னா இந்த எல்லா டிஸ்பென்சர்லையும் நான் வந்துட்டு கிளாஸ் வந்து ஐ மீன் கிளாஸ் பாட்டில் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அதை பண்ணிடுவோம். ஓகே சரிக்கா. ஹோப்பிங் ஃபார் இட் ஷுட் ஒர்க். இல்லை வெறும் கிளாஸ் பாட்டில் தான் வருது. ஓகே, ஹனி பாட்டில் 1 வெறும் கிளாஸ் பாட்டில். ஓகே, இந்த ஃபார்ம் இஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகுது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்மளோட பி ஃபார்ம் வந்து ரெடி. ஸோ அன்னைக்குமாக இது இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதையும் ஆன் பண்ணி விட்டுட்டு இதையும் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் AFK பண்ண போகிறேன். பட் ஐ ஹேட் அதர் ஐடியாஸ். ஓகே ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹனி ஃபார்மை வந்து நெதரில் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். ஏன்னா அங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா வி ஹேவ் சம்திங் அரௌண்ட் 36 ஹனி பிளாக்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர் அருமை. அதுக்கப்புறம் இங்கே இந்த செஸ்ட்டில் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இதை செக் பண்ணோம். 1 1 1 1. ஓகே ஃபைன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இந்த இடத்த இப்போதைக்கு நம்ம வந்து காலி பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா 36 பிளாக்ஸே போதும். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயினாக நம்மளோட சுகர் கேன் ஃபார்மை வந்து நம்ம பில்ட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ பவர் ரயில் அப்சர்வர். ஆஹா எவனோ ஒருத்த வரான். ஐயோ. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இது எல்லா பொருளையும் நான் வந்து எடுத்துட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ் இந்த சுகர் கேன் ஃபார்ம். நான் காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்லைம் அடிக்க வந்திருக்கோம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது டே. ஸோ இப்போ நம்மளோட சுகர் கேன் ஃபார்மை வந்து நான் எங்கே கட்ட போகிறேன்னா இந்த இடத்துல தான் கட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா மரத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஐ மீன் வெட்டிட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற எல்லா மரத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல AFK பண்ணோம்னா அப்படியே நம்மளோட அயன் ஃபார்மும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து AFK பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் இந்த இடத்த வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா மரத்தையும் நான் வந்து தூக்கணும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பித்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ தேவைப்படுது. ஸோ இந்த மரம் எல்லாத்தையும் நான் வந்து தூக்கணும். ஓகே, நான் வந்து எது வரைக்கும் மார்க் பண்ணோன்னா மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு அது வரைக்கும் வச்சுக்கிறோம். ஓகே தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்து இந்த இடம் ஃபுல்லாக கிளியர்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இதுக்கு மேலே கட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல டட்டு. ஓகே ஓகே லெட்ஸ் கோ. எல்லாமே பக்காவாக வாட்டர் லாக் பண்ணிட்டேன். ஸோ எந்த இடத்துலமே எந்த பிளாக்குமே பிசரே இல்லை. சூப்பர் டன். இப்போ அடுத்தது ரெஸ்டாரண்ட் போகணும் தான் நினைக்கிறேன். கிடச்சி இருக்கிற மொத்தத்தையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன ஆகும்னா ஸோ இந்த சைட்லேருந்து ஃப்ளைங் மிஷின் வரும். இந்த இடத்துல தான் அந்த இது அழகாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற அதே மட்டும் மிஷின்ஸ் மட்டும் நம்ம முடிச்சுனா வேலை முடிஞ்சுது. த மொமெண்ட் நான் இப்போ இந்த பட்டன் அழுத்தினோடனே இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளே ஒரு காட்டாக போகணும். ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். ஓகே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ். ஓகே 3 2 அண்ட் 1. Okay, let's see. 1. Okay, 1 pogudu. Okay, something is fishy, guys. So, now matter enna this varaikum varandadu vandirudhu. Ana namakku idu vandu activate agala. Yen agala? 21 22 23 24 tappa kanak potten guys. Okay, take 2 guys. Ipo correct ah irukku nenikiren. Ore nimisham na check panikiren. Ore nimisham 22 23 24. Okay, fine guys. So, ipo thirumba indha button aluthna correct ah vela seiyanum nenikiren. Okay, and side la ellame correct ah dhaan irukku. Okay, fine. 3 2 and 1 go. Let's go. Okay, 1 2 3 4 5 6. Okay, correcta podu. Okay. So, ipo keela pono. Yes. Flying machine correcta podu. Super. Ipo appadi anga poi return vandana perfect ah irukum. Okay, let's see. Inga vandadukku appuram flying machines ellathiyum vittu super ipo one avade back varudhu. Okay, ipo enna avuna idu anga poitu odanji adukulla poirom. Okay, perfect guys. Okay, so idu correct ah vela seidhu. Ipo ivanum correct ah anga poi nintana nama vela mudinjudhu. Let's see. Come on. Okay, perfect. Okay, super. Okay guys, ipo vandu enna pannalana nammaloda okay super ka vela seidhu. Ipo next nammaloda sugar cane matta form pannona vela mudinjudhu. Okay, oraliya sugar cane form ready. All right guys, everything in the form done. Ipo enna ore oru prachana na indha sugar cane மட்டும் நம்ம fill up பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. ஓகே, சோ அதுக்கு மட்டும் இப்ப வெயிட் பண்ணனும். இன்னும் கொஞ்சம் sugar cane இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணா எடுத்துட்டு தான் கொண்டு போய் எல்லாத்தையும் மாட்டணும் போல இருக்கு. சச்ச 1 2. ஓகே, சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து fill பண்ணிர வேண்டியதான். சோ ஃபைன், எல்லாமே ரெடி गाइस. இப்போ நம்ம ஹாப்பர் கிளாக் வந்து பாத்தீங்கன்னா மேல ரெடியா இருக்கு. சோ அவனும் வந்துட்டு கிரிட்னு ஓட ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கட்டறேன் எங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. So already வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 block கீழ இருக்கு. அதுக்கு அப்புறம் இன்னும் இந்த block கீழ வரும். அதுக்கு அப்புறம் இந்த block கீழ வரும். இந்த 2 block கீழ வந்ததுக்கு அப்புறம் இந்த பவர் வந்து பவர் ஆகி இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வர்க் ஆகும். வர்க் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பசங்க வந்து ஐ மீன் இந்த flying machine போயிடு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்ச நேரம் AFK பண்ண போறேன். அதோட நம்மளோட ஸ்டோரேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து நான் AFK பண்ண போறேன். சோ எவ்வளவு கிடைக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாப்போம் guys. ஓகே, நான் இப்போ வந்து அப்படியே விட்டுட்டு போயிர போறேன் இப்போதைக்கு. சோ ஃபார் சிங். ஓகே, சோ AFK ஸ்பாட் ரெடி. நான் உங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த AFK எல்லாம் முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகே, பை பை guys. இப்போதைக்கு ஏதோ ரன் ஆகல. இப்போதான் ரன் ஆக போதா? சூப்பர். we can witness the harvesting guys. வாங்க. ஐயோ பார்க்க முடியலையே. ஐயோ இங்கே வருது பாருங்க guys. அருமை. சூப்பர். இப்போ அப்படியே வாங்க, ஒன்று ட்ராப் ஆகுங்க. 1 2. ஆஹா, சூப்பர் கைஸ். இதுதான் கைஸ் இந்த ஃபார்ம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த ஒரே விஷயத்துக்காக தான் கைஸ் நான் இதை வந்து ரெடியே பண்ணேன் இந்த ஃபார்மை. இதை பாருங்க, அப்படியே ஒண்ணா வந்து அப்படியே அதுக்குள்ள போய் விழுந்து உடஞ்சு அப்படியே உள்ள போய் இதுக்குள்ள வந்து அப்படியே ஆஹா சூப்பரா இருக்கு. அருமை. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்ம்ல எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1 or 2 hours கிட்ட AFKல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு டபுள் செஸ் ஃபுல்லா இருக்கு. இதுவே போதும் நமக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே, தட் இஸ் ஃபைன். சூப்பர். இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல் வேலையை நம்ம வந்து ஒரு ஸ்லைம் ஃபார்ம் வந்து பில்ட் பண்ண போறோம். ஸ்லைம் ஃபார்ம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஸ்லைம் சங்க் யூஸ் பண்ணி கட்ட போறது இல்ல. அதுக்கு போல நம்ம வந்து போயிட்டு ஸ்வாம்ப் பயம்ல போய் கட்ட போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு நான் வந்து உங்களை பாக்குறேன் guys. ஏன்னா அதுக்கு நெக்கச்சக்கமா பொருள் தேவைப்படுது, ஸ்டோன் தேவைப்படுது. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டோன் எல்லாத்தையும் மெயின் பண்ணி எடுத்துக்குவோம். alright guys, so இதுதான் நம்மளோட ஸ்லைம் ஃபார்ம் கட்ட போற இடம். ஓகே, சோ இப்போ நமக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம்னா நான் இந்த பிளாக்ஸ்ல வச்சிருக்கேன் நிறைய டர்ட், அப்புறம் பிரவுன் மஷ்ரூம்ஸ் நிறைய கிராஃப்ட் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பிளாக்ஸ் அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல கட்டிட வேண்டியதான். ஓகே, சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் கட்டணும். சோ அதை ஃபர்ஸ்ட் கட்டிடலாம். ஓகே, alright guys. so இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு அயன் காலம் வந்து ஸ்பான் பண்ண போறோம். சோ ஒரே செகண்ட், இங்க ஒரு பிளாக், அப்புறம் இத தூக்கி 3 2 1. ஓகே, பண்ணியாச்சு. டன். ஓகே, நம்மளோட கில்லிங் சேம்பர் ரெடி. இப்போ இதுக்கு மேல சுத்தி இத மூடிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அதை மூடிட்டு நான் வந்து உங்களை பாக்குறேன். alright guys, இப்போ பார்த்தோம்னா நம்ம ஏன் brown mushrooms வந்து ஃபுல்லா ப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா brown mushroom வந்துட்டு கரெக்ட்டா லைட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 1 கொடுக்கும் இந்த இடத்துல. லைட் லெவல் கரெக்ட்டா இப்போ கிளையன்ட் லைட் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 1 தான் இருக்கும். அதே இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா 0 ஆயிடும். இந்த இடத்துல 0, இந்த இடத்துல கரெக்ட்டா பாத்தீங்கன்னா 1 னு இருக்கு. சக்கர் கிராஃப்ட்டோட இந்த ஃபார்ம் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த brown mushrooms இருக்காது. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா glow lichens-ஐ வச்சு சில இடத்துல மட்டும் வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா லைட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. சோ இந்த brown mushroom-ஐ ஏன் யூஸ் பண்றோம்னா ஒரு பிளாக்லயும் கரெக்ட்டா 1 111 தான் லெவல் வரும். ஸோ கரெக்டாக வரும். ஸ்லைமால மட்டும்தான் ஸ்பான் ஆக முடியும், மிச்சம் எந்த மாப்ஸும் அதையும் ஸ்பான் ஆக முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் மஷ்ரூம் வச்சிருக்கோம். ஸோ எல்லா பிளாக்லையும் வச்சாச்சு. ஸோ முடிஞ்சு. ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்மளோட இந்த ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இப்போ மேலே போயிட்டு நம்ம AFK பண்ணால் நம்மளோட வேலை முடிஞ்சு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நம்ம மேனுவலாக கிளிக் பண்ணுற மாதிரி வச்சிருந்தா லைக் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு லூட்டிங் த்ரீனா நமக்கு நிறைய கிடைக்கும். பட் வாட் எவர், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் திக்கு இல்லை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம AFK பண்ண வேண்டியதான். ஓகே சூப்பர் கைஸ், நம்மளோட ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகுது இப்போ ஆல்ரெடி. ஆஹா சூப்பர், அருமை. எல்லா ஸ்லைம் பால்ஸ்லாம் பிக்கப் ஆகுதா? சூப்பர் கைஸ், இங்கே பாருங்க பெரிய பெரிய ஸ்லைம்லாம் வருது. ஓகே இவன் வந்து இவனுங்களே அடிச்சடிச்சு தான் சாவானுங்களா இது? ஆஹா ரொம்ப கஷ்டமாச்சு. ஓகே எனிவேஸ் ஃபார்ம் ஒர்க்கு ஒர்க் ஆகுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது பேசாமல் கீழே இந்த மேக்மா பிளாக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து சோல் இதை யூஸ் பண்ணால் சீக்கிரமாக சாவானுங்களா? மேபி அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய ஸ்லைம் சாவதான் லேட் ஆகுது, சின்ன ஸ்லைம்லாம் சீக்கிரம் செத்துருது, அதனால பிரச்சனை இல்லை. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகே குட், இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகுது. நம்ம கீழே போயிட்டு இது வரைக்கும் எவ்வளோ ஸ்லைம் பாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பண்ணி பார்த்துக்கலாம். ஆஹா அதுக்குள்ளே ஓவர் ஸ்டாக். சூப்பர், வேற லெவல். இதான் இந்த ஃபார்ம் தான் கைஸ் நமக்கு தேவை. சூப்பர், இப்போ நான் போயிட்டு நல்லா AFK பண்ணிட்டு ரீஃபார்ம் செய்யற அளவுக்கு நம்மளுக்கு குட்ஸ் வந்தோடனே நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஏன்னா எக்கச்சக்கமாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆஃப் ஸ்டிக்கி பிஸ்டன் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நிறைய ஸ்லைம் பால்ஸ் வேணும். அதனால கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டாக் கிட்ட இருக்கு. இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பானிங் வந்து நம்ம தடுத்து கம்மி பண்ணணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டன் ஜாம்பிலாம் வந்து ஸ்பான் ஆகுது, நம்ம அதெல்லாம் வந்து தடுக்கணும். ஸோ அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எப்போ ஸ்லைம் அவ்வளோ தேவைப்படுதோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு போகலாம், கிளம்பலாம் கைஸ். ஓகே 57 ஸ்லைம் பிளாக்ஸ், வெரி நைஸ். சரி கிளம்பும், இப்போதைக்கு இது போதும். ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்மளோட எல்லா ஃபார்மையும் முடிச்சாச்சு. ஃபைனலி வி ஆர் கோயிங் டு பில்ட் த ட்ரீ ஃபார்ம் மட்டும் முடிச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கான பொருட்கள் தான் இப்போ நிறையா தேவைப்படுது. ஓகே அதையும் எடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஆல்ரைட், வழக்கம் போல் இந்த ஃபார்முக்கு நிறைய ரிப்பீட்டர் அப்சர்வர் தேவைப்படுது. ஆனால் எதுக்குமே நம்மகிட்ட வந்து சுத்தமாக குவாட்ஸே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நம்ம போய் குவாட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துடணும். ஐ மீன் குவாட்ஸ் மைனிங் போகணும். ஓகே போமா. டன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு கட்ட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த ஃபார்மை நம்ம வந்து எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம AFK பண்ணோம். ஐ மீன் இந்த இடத்துல நம்ம அந்த ஃபார்மை கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மும் ஒர்க் ஆகிடும். ஐ மீன் அயன் ஃபார்மும் ஒர்க் ஆகும். இந்த ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே அட் டைமில் ஒரே இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த ஃபார்மை வந்து கட்ட போகிறோம். அதேமாதிரி இந்த ஐலாண்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஸோ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த டர்ட் எல்லாத்தையும் காலி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபார்ம் ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னன்னா இப்போ இந்த லிவரை வந்து ஆன் பண்ண உடனே ஓகே அது கரெக்டாக வருது. ஓகே TNT வருது. ஓகே ஓகே எதுவும் உடையில. ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபார்முக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ அக்கா நான் என்ன பண்ணேன்னா இப்போ கொஞ்சம் நிறையாவே போயிட்டு போன் பிளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே போன் பிளாக்ஸ் ஆகுது இருக்குது. தேரியா ஓகே ஓகே டன் டன். இது எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வந்து நிறைய சாப்டிங்ஸ் வேணும். ஓகே த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஆஹா பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே இது ஆன் பண்ணி விட்டோம். ஆன் பண்ணி விட்டு அது வேலை செய்யுது. ஓகே டன். இதுக்குள்ளே போயிட்டு ஆஹா லேக் அடிக்குதே. பிரேக் ஆயிடுச்சு கைஸ், என்னவோ பிரேக் ஆயிடுச்சு போச்சு. ஃபார்மை உடைத்து விட்டேன் அருமையாக. என்னத்தை உடைச்சேன்? என்னமோ தப்பாக பண்ணியிருக்கேன், அதனால வேலை செய்யல. ஓகே ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ இது ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே டர்ன் ஆன். ஓகே அது ஒர்க் ஆகுது. TNT இன்னும் வரல, வந்துருச்சு. ஓகே அது ஒர்க் ஆகுது. சூப்பர். ஓகே 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 லேக பாருங்க கைஸ். ஐயோ தாடி செம்மையா லேக் ஆகுது, அற்புதமாக லேக் ஆகிறது. சூப்பர். சரி கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இன்னும் நான் வந்து பேர் என்ன ஜஸ்டே நான் இன்னும் ரெடி பண்ணல. ஓகே இப்போ அனைவரும் ஆட்டோ கிளிக் ஆகணும்னு நினைக்கிறேன். எஸ் ஆட்டோ கிளிக் ஆகுது. சூப்பர் அருமை. ஆனால் லேக் தான் தாறுமாறாக ஆகுது. இதுக்கு எதுவும் பண்ண முடியாதா? ஒர்க்காது, பர்ஃபெக்டாக ஒர்க்காது. ஸோ கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அது பேர் என்னது? இதுவும் காலின்னு நினைக்கிறேன். ஐயோ அது பேர் என்னது? ஸோ நம்மகிட்ட அந்த போன் மில் மொத்தமும் காலின்னு நினைக்கிறேன். அதான் டக்கு 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 டக்குன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே அது இப்போ வந்துட்டு இங்கே போய் பார்த்தோன்னா ஆமாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் காலி. இப்போ முடிஞ்சு ஃபார்ம் ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்மகிட்ட போன் மில் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அம்மா ஐயோ ஐயோப்பா. ஓகே ஸோ 10 நிமிஷம் தான் கிட்ட AFK பண்ணியிருப்போம். பட் ஆனால் இருந்த எல்லா போன் மில்லும் காலி. பட் ஓகே தான். ஆனால் இந்த ஃபார்முக்கு வந்து போன் மில் பண்ணணும். ஸோ அடுத்து போன் மில் ஃபார்மில் தான் நம்ம இறங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் ஸ்பான் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாப் ஃபார்மை கட்டி போட முடியாது. ஏன்னா போன் மில் வேணாம் எனக்கு. போன் மில் ஃபார்மை தான் நம்ம ரெடி பண்ணோம். நம்ம மாஃபார்ம்ல தான் இருக்கான்னு பார்ப்போம். ஓ ஓ கைஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இது போதுமே நமக்கு. ஒரே நிமிஷம். ஓகே சூப்பர் சூப்பர். அப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? ஓ இங்க கொஞ்சம் இருக்கு போன் பிளாக். ஓ நைஸ் நைஸ் கைஸ், இதுவே போதுமே. ஓகே இருங்க, நான் கீழே போயிட்டு ஒரு சல்கர் பாக்ஸ் மட்டும் எடுத்துறோம். நம்ம இங்க நம்மளோட ஃபார்ம்லயே கொஞ்சம் ஏஃப்கே பண்ணாலும் நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம். ஆனா எப்படி இந்த போன் பிளாக்ஸ்மே நமக்கு பத்தாது, போக போக நம்மளுக்கு செம ஸ்பீடா காலி ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு போன் மில் ஃபார்ம் தான் ரெடி பண்ணணும். இதுதான் நம்ம இருக்கிற எல்லா போன் மில்லையும் தூக்கி இதுக்குள்ள போட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த இது வந்து காலியாகவே கூடாது. F3+3 டன். இப்போ வந்து ஏஃப்கே பண்ணா எஸ் கமான் மூவ். சூப்பர். பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். பல மணி நேரம் ஏஎஃப்கே அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு ஸ்டாக், ஐ மீன் வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் சாப்ளிங் ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் இருந்தேன் இங்கேயே. ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு ஃபுல் செஸ்ட் ஃபுல்லாகுமா? வாய்ப்பு இல்லையோ, வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே ஃபைன், நோ ரிஸ்க். ஸோ இந்த ஃபார்ம் நல்லாவே இருக்காது. இப்போ நான் ஓவர் நைட்லாம் இதில் வந்து ஏஎஃப்கே பண்ணோம்னா தார்மாராக கிடைக்கும். பட் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, சாப்ளிங் வந்து கரெக்டாக நம்ம கைக்கே வர மாட்டேங்குது. ஸோ நிறைய சாப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. எப்படி வெளியே வருதுன்னே தெரியல, இங்கெல்லாம் போய் உளுந்து கிடக்கு. எப்படி வெளியே வந்து உழுதுன்னே தெரியல. ஸோ ஒன்று இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, காலி ஆயிடுது. ஸோ வெளியே அதை பாருங்க, இங்கெல்லாம் போய் விழுந்து கிடக்கு. எப்படி இங்கேருந்து இங்கே போய் விழுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ அது ஒரு சிக்கல். இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு இந்த ஃபார்ம்ல. ஸோ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம். ஸோ இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட்ல கன்ஃபார்மா எனக்கு மேல ஃபார்ம்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற கிராஸ் பாலுக்கு பதிலா எல்லா பிளேஸையும் நம்ம இதுவா மாத்திரலாம். ஐ மீன் இப்போ இது வந்து அஃப்கோர்ஸ் மம்போ ஜம்போ ஏதோ ஒரு சீசன்ல பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐடியா தான் எனக்கும் வந்துச்சு. ஸோ அதை ஏன் நம்ம இங்கே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஐலாண்ட் ஃபுல்லா இருக்கிற எல்லா கிராஸ் பிளாக்ஸையும், அதாவது இந்த கிராஸ் பிளாக்ஸ் எல்லாத்தையும் ஏன் நம்ம வந்து இந்த பிளாக்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஷவல்ஸை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு, இப்போ ஸ்டோன் ஷவல் இருந்தாலே போதும், இல்லை அயன் ஷவல் இருந்தாலே போதும், அது எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டு இந்த இடத்த ஃபுல்லா ஜக 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 மாத்த போறேன். அதை மாத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி எ போரிங் ஜாப். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் இந்த பிளாக்ஸா மாத்திரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஐலாண்டை வந்து எந்த ஷேப்புக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா நம்ம அந்த ஷேப் கூட மாத்திக்கலாம். ஸோ ஃபார் நவ் இப்போதைக்கு நம்ம வந்து இதுதான் பண்ண போறோம். சரி ஓகே போடுற டைம் லாப்ஸ் ஷவல் கிராஃப்ட் பண்ணுவோம். ஏன்டா அதை மறக்கிற பைத்தியக்காரனாயே. பரடா பரடா ஐயோ காலி. ஒரு சின்ன அப்டேட் கைஸ், நான் கூட தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைச்சேன். பட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த பிளாக் மேல மாப்ஸே ஸ்பான் ஆகாது. விச் மீன்ஸ் நம்ம இந்த ஹோல் ஏரியாவை மாப் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆல்ரைட், கரெக்ட்டா சிஸ்டப். ஹேய் சாலா கிராஸ் பிரீட் இன்னொருத்தன் கைஸ். எவ்ரிபாடி என்னடா தூக்கின்னு வரா டேய் சாலா, ஐயோ தூக்கின்னு வரா. ஹலோ கைஸ், ஸோ ஃபுல்லா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐலாண்ட்ல ஃபுல்லா வெறும் பாத் பிளாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சேத் ஐலாண்ட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஏன் இதை மட்டும் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க அப்புறம் அயன் கலம் ஸ்பான் ஆகாது, அதான் ஒரு பிரச்சனை. ஸோ அதனால எல்லா இடத்துக்கும் வச்சாச்சு. ஓகே ஐ கெஸ் தட் இஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த எபிசோட்ஸில் இதை சுற்றி நம்ம வந்து ஒரு வேலி மாதிரி போட்டுடலாம். ஏன்னா இந்த ஃபார்ம் இந்த இது டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பத்தாது. இன்னும் நம்ம வேறு என்னென்ன ஃபார்ம்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால இந்த இடத்த வந்து நம்ம இன்னும் பெருசாக்கணும். அப்புறம் வேறு இது மட்டும் தான் இருக்குது. இன்னும் பேம்பு ஃபார்ம் கொண்டு வரணும். இன்னும் இதுக்குள்ளே வந்து பேம்புலாம் கொண்டு வரணும், பேம்பு ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ அந்த மேட்டர்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எபிசோட் நான் இந்த இடத்துல முடிச்சுக்க போகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச் வாட்சிங் கைஸ். நான் எல்லாரும் அடுத்த எபிசோட வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நான் திரும்ப போயிட்டு நம்மளோட போன் மில் காலி ஆகிற வரைக்கும் நான் இந்த ஃபார்மில் ஏஎஃப்கே பண்ண போகிறேன். ஸோ அப்படியே இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும், நம்மளோட அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஸோ அயன் ஃபார்மில் எவ்வளோ லூட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இது ஒரு டுபாகோ அயன் ஃபார்ம் தான். ஸோ இதுவே நம்மளுக்கு நல்லாவே உடச்சிட்டு இருக்குது. இப்போதைக்கு நல்லாவே கிடைக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, நல்லாவே லூட் வருது. ஓ மை காட், ஃபுல் அயன் இருக்கா? கம்மி தான், பட் வாட் எவர் இட் இஸ் அது போதும். ஏன்னா இது ரொம்ப லேட் ஆகுதுல்ல இது உடையத்துக்கு. பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆகுது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் லேட் ஆகுது. ஸோ ஆக்சுவலி டன் கைஸ். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோட வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நான் திரும்ப போயிட்டு ஏஎஃப்கே பண்ண போகிறேன். ஸோ see you all in the next episode of Wizards of Summer. So bye bye guys. Thank you so much. So பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் நல்லா இருக்கும். லைக் போடுங்க ப்ளீஸ்.